கரெக்டா 12 மணிக்கு சீல உடைச்சு தாசில்தார் முன்னிலையில கலெக்டர் முன்னிலையில ஒவ்வொரு கடையும் திறக்கிறாங்க. இரவு 10 மணி சீல வச்சு பூட்டிட்டு போறாங்கன்னு ஐயா சொல்றது நடைமுறை சாத்தியம். இதுதான் 24 மணி நேரமும் உங்களுக்கு சரக்கு வந்து அரசு நிர்ணயித்த நேரத்துக்குள்ள வாங்கினாவே பாட்டுக்கு மேல 10 ரூபா வாங்கி அந்த கொடுமை இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க உங்க இலக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இலக்கு மது விளக்குன்னு அதோட நின்று போங்க. மொத்தமும் மூடுன்னு போராடிட்டு போங்க. திருவிழாக்கு திருவிழா இப்ப 3 நாள் மூடுறேன்னா அவன் வைத்தறிச்சல மதுப்பிரியர் வைத்தறிச்சல ஏன் விழுகணும்? திராவிட கட்சிகள் என்றைக்கு உத்தி கொடுக்க ஆரம்பித்தார்களோ இன்று வரை டாஸ்மாக் கடைகள் 2003 துவங்கப்பட்ட நாளிலிருந்து ஏறுமுகம் அந்த கிராஃப்டை பார்த்து என்ற ஒரு நாள் கூட இறங்கிய சரித்திரம் கிடையாது. ஆக இது 600 கோடிகள்லாம் வந்து அசால்ட்டாக தமிழ்தாய் வாழ்த்து பாடலே தெரியாது. இப்போ நீங்கள் போய் கவர்னரை போய் என்ன கேள்வி கேட்கணும்? தமிழ்தாய் வாழ்த்து பாடலில் பிழைகின்ற பெரிய நக்கீரன் மாதிரி போய் தமிழ் கவர்னர் வந்து இப்படி சொல்லிவிட்டார், திராவிட வரியை எடுத்து எடுத்து விட்டார், தமிழ் தாய் வாழ்த்து பாடலே பாட தெரியாங்கிறத அப்பட்டமாக வெளியில் தெரிஞ்சு வச்சு. தமிழ் தாய் பாடலை தமிழக துணை முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தனியாக அவர் தமிழ் தாய் வாழ் பாடலை பிறல்லாமல் நல்ல தெளிவாக பாடினால் தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் 1 லட்ச ரூபா தரேன்னு இன்றைக்கி அறிக்கை விட்டு. ரியலோன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக தமிழ்நாடு மதுக்குடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்தின் தலைவர் செல்லப்பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? ஸ்டெடியாக இருக்கேன், எப்பயுமே ஸ்டெடியாக தான் இருப்பேன். சார், இந்த தீபாவளி நெருங்கிட்டு இருக்கிறதுனால டாஸ்மாகை வந்து ஒரு 3 நாட்கள் மூட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஐயா, ராமதாஸ் ஐயா அவர்கள் மீது நான் தனி மரியாதை வச்சுருக்கிறேன். ஆனால் இந்த 3 நாள் மூடுறங்கிறதெல்லாம் அவர் இருப்பை காமிச்சுக்கிட்டதுங்கிறக்காகத்தான் அவர் சொல்கிற மாதிரி தெரியும். ஏன்னா 3 நாள் மூடியாச்சு ஐயா சொல்கிற மாதிரி. 27, 28, 29 ஒரு 3 நாள் மூடிட்டாங்கன்னா என்ன நடந்துடும்? போலீஸ் சரக்குகளில் வந்து வாங்க போகிறாங்க, இருக்கிற கடையை திருட்டுத்தனமாக வைக்க போகிறாங்க. என்னமோ இந்த தமிழ்நாட்டில் வந்து மதியம் 12 மணிலேருந்து 10 மணியோடு பூட்டி சீல் வச்சுட்டு காலையில் தாசில்தார் வந்து அந்த சீலை உடச்சி அப்படி திறந்து விடுற மாதிரியும், அது வரைக்கும் எல்லாரும் இரவு பகலெல்லாம் அப்படியே எந்த வித சேல்ஸும் இல்லாத மாதிரியும் ஐயா பேசிகிட்டு இருக்கேன். நாங்களும் ஒரு கட்சியாக இருக்கோன்றதை சொல்கிறாரு. அவ்வளோதான். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, கரெக்டாக 12 மணிக்கு சீலை உடச்சி தாசில்தார் முன்னிலையில் கலெக்டர் முன்னிலையில் ஒவ்வொரு கடையும் திறக்கிறாங்க, இரவு 10 மணி சீல் வச்சு பூட்டிட்டு போகிறாங்கன்னு ஐயா சொல்கிறது நடைமுறை சாத்தியம். இதுதான் 24 மணி நேரமும் உங்களுக்கு சரக்கு வந்து அந்த அரசு நிர்ணயித்த நேரத்தை அரசு நிர்ணயித்த நேரத்துக்குள்ளே வாங்கினாவே பாட்டுக்கு மேலே 10 ரூபா வாங்கி அந்த கொடுமை இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை தாண்டி 10 மணிலேருந்து மறுநாள் 12 மணி வரைக்கும் போலி பார்களிலும் மணமகள் மன்றங்கள் இப்போ புதுசாக அது ஒரு பேரை வச்சு அதை திறந்து அதில் திருட்டுத்தனமாக சரக்குகளை வித்துக்கிட்டு இருக்கிற நிலமையில் 3 நாள் முடியாச்சுன்னா அந்த அவங்களுக்கு தான் கொண்டாட்டம். மொத்தமாக அரசாங்கத்துக்கு வரக்கூடிய அந்த 3 நாள் வருமானம் ஏதோ கொஞ்சம் நஞ்சமாக வரும். அதுவும் மொத்தமாக வந்து இருக்கிற சமூக விரோதிகளுக்கும் திருட்டுத்தனம் வைக்கிறவங்களுக்கும் கோடி கோடியாக போய் அந்த 3 நாளில் ஒரு பெரிய அமௌண்ட் ஆகிடும். இதை யோசிக்காமல் பேசுகிறாரா என்பதை தான் ஐயா யோசிச்சு பார்க்கணும். அவங்க உங்கள் இலக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இலக்கு மது விளக்குன்னு அதோட நின்று போங்க. மொத்தமாக மூடுன்னு போராடிட்டு போங்க. திருவிழா இப்போ 3 நாளில் மூடுறேன்னா அவன் வைத்தறிச்சல மதுப்பிரியர் வைத்தறிச்சல ஏன் விழுகணும்? அவன் குடிக்கிறது குடிச்சிட்டு தான் இருக்க போகிறான். நீங்கள் மூடுனா மூட வச்சா மூடிட்டு போக போகிறாங்க. அதனால் ஐயா சொல்கிறது வந்து ஏதோ அவர் இந்த நேரத்தில் இருப்பு காமிக்கணுங்கிறதுக்காக. ஓகே சார், இப்போ இந்த தீபாவளினால் வருஷ வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் வந்து கோடிக்கணக்கில் போயிட்டுருக்கு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா 467 கோடி அப்படின்ற மாதிரி. இந்த வருஷம் வந்து தமிழக அரசு 600 கோடி டார்கெட் வச்சுருக்காங்கன்னு சொல்லப்படுது, அது உண்மையா சார்? அது இலைமறைகாயாக மறைமுகமாக அந்த செய்தி ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆனால் அதுவே வந்து விற்பனையை அந்த தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் விற்பனையை பார்த்தால் அந்த இலக்கு தாண்டி போயிட்டுப்பேன். அதாவது இதுவரை அரசாங்கம் பல துறைகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 32 துறைகள் இருக்குது. விவசாயம், நீர் மேலாண்மை, மின்சாரத்துறை, அப்படி பல துறைகள் இருக்குது, கல்வித்துறை எல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் இலக்கு வச்சா யாரும் அதை எட்டுறதில்லை. ஆனால் ஒரே இலக்கு டாஸ்மாக் மதுப்பிரியர்களுக்கு வைக்கக்கூடிய இலக்கு, அது எத்தனை கோடியாக இருந்தாலும் இதுவரைக்கும் அந்த டார்கெட்டை சரித்திரம் படைத்து கொண்டு தான் இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் திராவிட கட்சிகள் என்றைக்கு ஊத்தி கொடுக்க ஆரம்பித்தார்களோ இன்று வரை நாங்கள் அவர்களுக்கு ஊத்தி அந்த டாஸ்மாக் கடைகள் 2003 துவங்கப்பட்ட நாளிலிருந்து ஏறுமுகம் அந்த கிராஃப்டை பார்த்து என்ற ஒரு நாள் கூட இறங்கிய சரித்திரம் கிடையாது. ஆக இது 600 கோடிகள்லாம் வந்து அசால்ட்டாக
டாஸ்மார்க் மதுப்பிரியர் கடந்து செல்வார்கள் என்பதில் மாற்றுகிறது. ஓகே, நீங்கள் இன்னொரு விஷயம் பதிவு பண்ணியிருக்கீங்க, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ் வாழ்த்து பாடினால் 100,000 ரூபா வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, என்ன காரணத்துக்காக நீங்கள் அந்த மாதிரி சொல்கிறீங்க? அதாவது தமிழ்த்தாய் வாழ்த்து என்பது 1891 மனோன்மணியம் நாடகத்தில் சுந்தரம்பிள்ளை அவர்கள் தமிழ், அதாவது தமிழினம் என்று சொன்னால் தன்னுடைய மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய, தாய்க்கு இணையாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் தமிழர்கள். அந்த தமிழ் மொழிக்கு தாயாக நினைத்து தமிழ் தாய் வணக்க பாடலை வந்து அன்றைக்கு மனோன்மணியம் அவர்கள் 1891 எழுதியிருக்கிறாங்க. அது அந்த பாடலை 1913-14 காலகட்டத்தில் கரந்தை தமிழ்ச் சங்கம், தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கரந்தை தமிழ்ச் சங்கம் நம்மளுடைய பேரறிஞர் அண்ணாவிடம் வந்து 1913 வலியுறுத்துகிறாங்க, தீர்மானம் போடுறாங்க. அதாவது இந்த மனோன்மணியம் இயற்றிய தமிழ்தாய் வாழ்த்து பாடலை வந்து ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் இந்த பாடலை வந்து பாட வேண்டும் என்று 1913-14 கட்டங்களிலே தீர்மானம் போடுகிறார்கள். 1970 வந்து பேரறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்தவுடன் அவங்கள்ட்ட போய் கோரிக்கை வைக்கிறாங்க, ஐயா இது அரசாங்க கெஜெட்டில் வந்து வெளியிட்டு பல்கலைக்கழகங்கள் பள்ளிக்கூடங்கள் அரசு சார்ந்த நிகழ்வுகளிலே வந்து முதல் பாடலாக பாட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறாங்க. அது வந்து 1970 உங்களுக்கு நவம்பர் 23 கழக காட்டத்தில் இது நடைமுறைப்படுத்தப்படுகிறது, டாக்டர் கலைஞர் அவர்களால் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அப்படியே வந்தீங்கன்னா இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் போன வருஷம் என்ன பண்ணுறாரு, 2022 ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்தாய் வாழ்த்துனா எப்படி பாடணும், அவர் ஒரு முக்கியமான விஷயங்களை சொல்கிறார். தமிழ்தாய் வாழ்த்து பாடல்னா சும்மா ரெக்கார்டை போட்டு விட்டுட்டு எழுந்து நின்னோடனே பாட்டு தமிழ்தாய் நீராறும் கடல் கொடுத்து நிலவந்துன்னு பாடலை போட்டு ரெக்கார்டில் போட்டு விட்டுட்டு நின்றுட்டு உட்கார்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதை முறையாக தமிழ்தாய் வாழ்த்து பாடலை சிறந்த உச்சரிப்போடு மோகன ராகத்தோடு பாடுகின்றவர்கள், பயிற்சி பெற்றவர்கள் பாட வேண்டும், மற்றவர்கள் எழுந்து நிற்க வேண்டும் அந்த அப்படி என்று தீர்மானம் போட்டுக்கிறாங்க. அப்பேற்பட்ட அந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடலை நேற்று துணை முதல்வராக வந்திருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இப்போ பெரும்பாலான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த முறையாக தமிழ்தாய் வாழ்த்து பாடலை தெரிந்தவர்கள் ஒரு சில பேர் தான் இருப்பாங்க, ஸ்கூலுக்கு 2-3 பேர் தான் இருப்பாங்க. நேற்று அங்கே அவர் நிகழ்ச்சியில் அந்த புத்தாய்வு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அவர் வச்சுருக்க நிகழ்ச்சியே புத்தாய்வு நிகழ்ச்சி, அந்த புத்தாய்வு நிகழ்ச்சியிலேயே அங்கே புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. பாட வரக்கூடிய அரசு ஊழியர்களே தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பயிற்சி பெறாமல் தெளிவில்லாமல் பாடுகின்றார்கள். இவர் வந்து கோரசா பாடுற மாதிரி அவளை மின்னுக்கிட்டு இருக்கிற மாதிரி அவரும் மயமான பார்த்துக்கிட்டு முழிக்கிறாரு, என்னடா என்னமோ தப்பு நடக்கமா தெரியுதேன்னு. இவ்வளவு தமிழ்தாய் வாழ்த்து பாடலே தெரியாது. இப்போ நீங்கள் போய் கவர்னரை போய் என்ன கேள்வி கேட்கணும், தமிழ்தாய் வாழ்த்து பாடலில் பிழைகின்ற என்ன பெரிய நக்கீரன் மாதிரி போய் தமிழ் கவர்னர் வந்து இப்படி சொல்லிவிட்டார், திராவிட வரியை எடுத்து விட்டார். தமிழ்தாய் வாழ்த்து பாடலே பாட தெரியாங்கிறத அப்பட்டமாக வெளியில் தெரிஞ்சு வச்சு. தமிழ் மண்ணினுடைய மகிமை என்னென்னா, யாரெல்லாம் வந்து பெரிய தற்பொருமை எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாங்கன்னா அவர்களை தலையில் தட்டக்கூடிய இனம் தமிழன், அந்த தமிழ் மொழிக்கு இருக்குது. அதனால தான் இந்த தமிழ்நாட்டை படையெடுத்த எத்தனையோ முகலாயர்களாக இருக்கட்டும் வெள்ளக்காரர்களாக இருக்கட்டும் எல்லாம் எத்தனையோ வந்துட்டு போயிட்டாங்க, ஓலைச்சுவடியெல்லாம் அள்ளிட்டு போனால் கூட இன்றைக்கி தமிழ் நிற்கிதுன்னு சொன்னால் அனைத்து ஒரு கிட்டத்தட்ட 60 நாடுகளுக்கு மேலே தமிழ் நிற்கிது என்று சொன்னால் அதுதான் தமிழன், தமிழ் மொழி. அதனால் இந்த தமிழ் தாய் பாடலை தமிழக துணை முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தனியாக அவர் தமிழ்தாய் வாழ் பாடலை பிறல்லாமல் நல்ல தெளிவாக பாடினால் தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் 100,000 ரூபா தரேன்னு இன்றைக்கி அறிக்கை விட்டுருக்கிறேன். பாடிட்டால் 100,000 ரூபா தைப்பொங்கல் அன்னைக்கு தை திருநாள் தமிழருடைய திருநாள் தமிழர் திருநாளர் என்று 100,000 ரூபாய் நம்ம சங்கம் கொடுக்கும். சரி, இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழக வெற்றி கழகத்தில் மாநாடு இப்போது நடக்க இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து மாநாட்டுக்கு வர யாரும் மது அருந்திட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு, இது எப்படி பார்க்குறீங்க? அது எல்லோரும் வந்து சொல்கிறவங்க, அதாவது சொல்கிறாங்க அப்படின்னா மது அருந்திட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாருல்ல, அப்போ போய் காவல்துறையில் போய் பெர்மிஷன் வாங்குறாங்கல்ல, அங்கே விழுப்புரம் மாவட்ட எஸ்பிகிட்ட போய் வாங்கும்போது, ஐயா 500,000 பேர் எங்கள் ஆள் வராங்க, அதனால் விழுப்புரம் மாவட்டம் அந்த சுற்று வட்டாரம் நம்ம புஷி ஆனந்த் எங்கேருந்து வராரு, பாண்டிச்சேரி, அவருடைய நண்பர் தான் முதல்வர் ரங்கசாமி, ஐயா எங்கள் ஆள் எங்கனக்குள்ளேயும் பாட்டுகளில் வாங்கிடக்கூடாது, அதனால் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பாண்டிச்சேரி முழுவதும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த மாவட்டங்கள் முழுவதும் டாஸ்மார்க் கடைகளை ஒரு 2 நாளைக்கு மூடி வைங்க, இல்லைன்னா 1 நாளைக்கு இன்றைக்கி சனிக்கிழமை நாளைக்கு மாநாடு,
அப்படின்னு இவங்க மனு கொடுத்துருக்காங்களா? கட்சி கொடி இல்லாத கிராமங்கள் இருக்கலாம், கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது. நாங்கள் கோட்டரில் கை வைத்தால்தான் யாரும் கோட்டையிலே கொடியேற்ற முடியும். அந்த நிலைமை திராவிட கட்சிகளால் 1971 இருந்து தொடர்ச்சியாக கடாமார்க்கு சாராயம், பாக்கெட் சாராயம், பலவிதமான சாராயங்களை எல்லாம் பார்த்தவர்கள் டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள். அதனால் இவர்கள் வந்து சொல்லலாமே ஒழிய, இதனுடைய முக்கிய நிகழ்வாக நாளைக்கு அவர் மாநாடில், இவர் எல்லா படங்கள்லேயும் இவர் படங்களில் பல கிளைமேக்ஸ் இருக்கும், இவர் படம்னாவே கிளைமேக்ஸ் இருக்கும், அதில் எல்லாம் இவர் ஜெயிச்சு வந்திருக்கிறார். ஆனால் தமிழ்நாடு டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள் அவருக்கு கிளைமேக்ஸ் கேள்வி ரெண்டு வைக்கிறோம். நீங்கள் சொல்கிறீங்களே குடிக்காமல் எல்லாம் வர வேண்டும்னா அது வரவேற்கக்கூடியது. அடுத்த தலைமுறைக்காக இவர் சொல்லக்கூடிய விஷயம் தமிழ்நாடு மதுகுடிப்பு வழிபுண சங்கம் வரவேற்கிறது. ஆனால் இவர் கிளைமேக்ஸ் கேள்வி ரெண்டு, அவர் நாளைக்கு வந்து எத்தனை திட்டங்களை அறிவித்தாலும் எத்தனை கொள்கைகளை அறிவித்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாடு கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரை எதிர்பார்க்கக்கூடிய கிளைமேக்ஸ் கேள்வி ரெண்டு தான். ஹிந்தியை படிக்க சொல்ல போகிறீர்களா வேண்டான்னு சொல்ல போகிறீர்கள்? என்ன காரணத்துக்காக கேளுங்க, ஹிந்தியை படிக்க சொல்ல போகிறீர்களா வேண்டாம் என்று சொல்ல போகிறீர்களா? பிராந்தியை குடிக்க சொல்ல போகிறீர்களா வேண்டாம் என்று சொல்ல போகிறீர்களா? பொதுவாக குடிக்காமல் வர வேண்டும் என்று உத்தரவு போட்டது அது சட்ட ஒழுங்குக்காக நீங்கள் போட்டதுன்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் நாளைக்கு உங்களுக்கு கொள்கை முடியும்னு ஒன்று இருக்குல்ல, கொள்கை முடிவில் ஹிந்தியை படிக்க வேண்டுமா வேண்டாமா, பிராந்தியை குடிக்க வேண்டுமா வேண்டாமா, இதுதான் உங்களுக்கு கிளைமேக்ஸ் கேள்வி. இந்த ரெண்டு கேள்விக்கு தெளிவாக பதில் சொல்லிட்டீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றதுன்னு அர்த்தம். இல்லை என்றால், இல்லை என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் மாநாடு இருக்கும். ஓகே சார், இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ மதுரையில் நல்ல கனமழை இப்போது பெஞ்சிட்ருக்கு, அதில் தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடலை, என்ன காரணமாக இருக்கும் சார்? அதாவது அவங்கள சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னா, கார் ரேஸ் நடத்தும் போது பக்காவாக இரவு பகலெல்லாம் அவர் வந்து துணை முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவரை போய் பார்த்து அதை நிகழ்ச்சியெல்லாம் எப்படி நடத்தணும், கார் ரேஸுக்கெல்லாம் பக்காவாக போனாங்க. ஆனால் பல லட்சம் பேர் கூடுகின்ற இராணுவ சாகச அந்த விமான சாகசம் அன்னைக்கு நல்லா ஏசி ரூமுக்குள்ள உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு கடைசியில் பார்த்தா தண்ணி கிடைக்காமல் தவிச்சு செத்து ஒரு 5 பேர் செத்தாங்க. அந்த மாதிரி இவர்கள்கிட்ட தொலைநோக்கு பார்வை, வானிலை அறிவியல் வானிலை ஆராய்ச்சி மையம் உங்கள்கிட்ட தான் இருக்குது, வானிலை அறிக்கை கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க வேறு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஐயா நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, மதுரையில் நாங்கள் சென்னையில் எதிர்பார்த்தது மதுரையில் நடந்துருச்சு, அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும், நாங்கள் சென்னையில் இருக்கோம், அது விருன்னு முன்னாடியே போயிடுச்சு, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மக்களை சிந்திக்கக்கூடிய அளவில், மக்களை தொலைநோக்க பார்வையோடு சிந்திக்கக்கூடிய அளவில் இன்றைக்கி இன்றைய ஆட்சியாளர்கள், அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மெத்தன போக்கோடு இருக்கிறார்கள் என்பதை வேதனையோடு பதிவு செய்கிறேன். இதே மழை என்ன வானிலையில் பார்த்துட்டு முன்னெச்சரிக்கையாக அங்கே பக்கத்தில் ஐயா கே சார் சாத்து ராமச்சந்திரன் தான் பேரிடர் துறை அமைச்சர். சென்னையில் பண்ணாங்க, ஆனால் மதுரையில் சொல்லவே இல்லை சார் வானிலை அறிக்கை. அது எங்க சொன்னாங்க, உங்களுக்கு எனக்குங்க இல்லை அவங்களுக்கு தெரியும்ல, அதுக்குன்னு ஒரு டைரக்டர் இருக்காங்க, துறை இருக்குல்ல, வானிலை மையம் இருக்குல்ல, இன்றைக்கி செல்லுலையே வருது இல்லைங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் எவ்வளவு சென்டிமீட்டர் இருக்குன்னு மழை பெய்யும்னு தெரியாதா? ஆக இது அதுக்கு ஒரு காரணம் சொல்லி அதுக்கு இன்னும் போய் என்ன செய்வாங்க, அந்த ரெயின் கோட்டை போட்டுட்டு போய் சாப்பாடு கொடுத்தேன், இது டவுசர் கொடுத்தேன், இந்த மாதிரி சாப்பாடை போட்டுட்டு துப்புரவு பண்ணிடுறாங்க, ரெண்டு மரத்தை வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது கலைஞரிடம் அரசியல் பயிற்சி பெற்றவர், பேரறிஞர் அண்ணாவுடைய அரசியலை தெரிந்தவர், இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருந்து கொண்டு இந்த மாதிரி ஒரு மழைக்காலத்தில் நவம்பர் டிசம்பர் வந்து நிச்சயமாக போன வருஷமெல்லாம் பார்த்திங்கன்னா அது தொடர்ச்சியாக மிக்ஜாம் புயல், உங்களுக்கு கஜா புயல் போன்ற பல புயல்களை சந்தித்த நாடு தமிழ்நாடு, செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டு மிதந்த நாடு தமிழ்நாடு, எல்லாமே தெரிந்திருந்தும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அந்த மழைக்கு பின்னால் பாதிப்பு ஏற்பட்ட பின்னால் தான் சிந்திக்கக்கூடிய அளவில் இன்றைக்கி இருக்குங்கிறத வேதனையோடு தமிழ்நாடு மதுகுடி பொருள் சங்கம் பதிவு செய்கிறது. எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு நன்றி சார். நன்றி.